தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவளே, திருப்பாடல் 34:1 நாம் வாசிக்கின்றோம், இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் கண்ணோக்கினார். இந்த நற்செய்தி வாசகத்திலே யோவான் நற்செய்தி 3:16 தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு வரும் பொருட்டு அந்த மகனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நேசித்தார் என்றால், தன்னுடைய பாச மகனுடைய அன்பு மகனை நம்முடைய மீட்புக்காக கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மை நேசித்தார். அன்புக்குரிய இருந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாக, பிரியமான மகனாக மகளாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. நமது பயணம் எல்லாம் ஒளியில் ஒளியை நோக்கிய பயணமாக அமைய ஆண்டவர் அழைக்கிறார். வாழ்க்கை என்பது இருளுக்கும் ஒளிக்கும் இடையான போராட்டம். நம்முடைய வாழ்விலே பாவத்தினால் இருளிலே நாம் வாழ நினைத்தாலும், நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒளியாம் இயேசுவை நாம் உற்று நோக்குவோம். நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய அன்றாட வாழ்க்கை பயணத்திலே ஒளியாம் இயேசுவை நோக்கி நாம் நம்முடைய பாதையை அமைத்து கொள்ள, ஒளியை நோக்கி நாம் பயணிக்க இந்த திருப்பலிலே நாம் பக்தியோடு வேண்டுவோம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக உலகின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துகளுக்காகவும், நம்முடைய பங்கு மக்களின் கருத்துகளுக்காகவும், சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் திருமண நினைவு கொண்டாடுகிற குடும்பங்களுக்காகவும் நாம் ஒப்புக் கொடு ஜெபிக்கிறோம். இன்று மிக சிறப்பான விதத்திலே தங்களது 32வது திருமண நினைவு கொண்டாடி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற திருவாளர் ஆபிரகாம், திருமதி ஆலிஸ் மேரி, இந்த குடும்ப கருத்து குடும்பத்தினருடைய கருத்துகளுக்காகும், இந்நாள் வரைக்கும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இறை ஆசியர் வேண்டி இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்விலே இருளிலே நாம் வாழ்ந்த தருணங்கள், நற்கரணைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், நற்கினுடைய மாண்பை உணராமல் வாழ்ந்த அந்த நேரங்களை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரனே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்துவோம். எல்லாமல்ல இறைவிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்தாலும் கடமைகள் தவிராலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக.
இறைவா புதுப்பிக்கப்பெற்ற இளமை உணர்வுடன் உமக்கள் இன்றும் மக்களிப்பார்களாக. அதனால் தம் சொந்த மக்கள் என்ற ஆட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பினாளுக்காக பேன்பத்துடன் உறுதியான நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உமோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெறும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறை பற்றுள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்க செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவிசாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு வெளியே ஏறின. முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர். உம் பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்றை அவர்கள் நடந்து கடந்தார்கள். ஆங்கே அவரில் நாம் அகமகிழ்வோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். பல்லவி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியினால் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 35-40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, இரண்டு வருபவருக்கு பசியே இராது, இரண்டு நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது, ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிட வருபவரை நான் புறம்பை தள்ளிவிட மாட்டேன். ஏனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிட ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்வு தரும் உணவு நானே, என்னை உண்பவருக்கு பசியே இராது. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு பிரான்சிஸ் அலேசியார் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து தன்னையே அழித்து உணவாக மாற்றி நமது ஆன்மாவோடு இதயத்தோடும் இரண்ட கலந்து விடுகிறார். வேறு எந்த செயல் வழியாகவும் இந்த அளவுக்கு அவர் தன்னுடைய விசுவாசிகளோடு ஒன்றித்து விட முடியாது என்று சொல்வார். தாமஸ் அக்யூனாஸ் இயேசுவின் சிலுவை மரணத்தைப் போலவே நமது திருப்பலி கொண்டாட்டமும் மிக சக்தி வாய்ந்தது, மிகவும் மதிப்பு மிக்கது என்று சொல்வார். மேகோர்ஜ் என்ற இடத்திலே காட்சி அளித்த அன்னை மரியாள், திருப்பலி கொடுக்கின்ற அருளையும் கொடைகளையும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் திருப்பலிக்கு முன்பதாக ஒரு மணி நேரமாவது உங்களையே தயாரிப்பீர்கள். திருப்பலி உங்கள் வாழ்வாக அமையட்டும். நீங்கள் பரிசுத்தமயமாக்கப்படுகின்ற அந்த திருப்பலி உங்களுடைய வாழ்வின் புனிதமான நேரமாக அமையட்டும் என்று சொல்வார். பாப்பரசர் பெனடிக்ட் 16வது பெனடிக்ட் திருப்பலியை பற்றி சொல்லுகிற பொழுது, திருப்பலியின் மகிமையும் பெருமையும் நீங்கள் ஒரு நாளும் முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. நற்கருணை திருச்சபையை கட்டியெழுப்புகிறது, திருச்சபையோ நற்கருணை உருவாக்குகிறது. நற்கருணை திருச்சபையை கட்டியெழுப்புகிறது, திருச்சபையோ நற்கருணையை உருவாக்குறது சொல்வார். அன்புக்குரிய நம்முடைய வாழ்விலே நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையிலே இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவருடைய கிண்ணத்திலே பருகினால் அவர் ஆண்டவருடைய உடலுக்கும் இரத்தத்துக்கும் எதிராக குற்றம் புரிகின்றார். அன்புக்குரிய இந்த லாக்டவுன் நாட்களிலே நாம் இல்லங்களிலிருந்து திருப்பலியிலே நாம் பங்கேற்றாலும் கூட நற்கருணையை பெற முடியாத ஒரு நிலை. இன்று நமக்கு தெரியும் நற்கருணையினுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம். அன்பார்ந்தவளே, இன்றைய நாளிலே நம்மை கேட்டு பார்ப்போம். நற்கருணை ஆண்டவரை நான் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது உண்மையிலே தகுதியான நிலையிலே நான் நற்கருணை ஆண்டவரை நான் பெற்றுக்கொண்டேனா? நற்கருணை ஆண்டவரை தகுதி இல்லாமல் ஏதோ ஒரு கடமைக்காக ஏனோதனமாக நாம் நற்கருணை ஆண்டவரை உட்கண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இதை தான் அகஸ்தினார் வாழ்வின் மகிழ்ச்சியும் நிறைவும் எங்கே கிடைக்கும் என்ற தாகத்தோடு தேடி அலைந்தார். வாழ்வின் மகிழ்வு என்பது தன்னை ஒடுக்குவதிலும் அடக்குவதில் தான் உண்டு என்ற அந்த சொல்லிலே மாணிக்கேயசம் இந்த கொள்கையை பின்பற்றினார். ஆனால் அந்த கொள்கையை பின்பற்றிய போது அவருக்கு மகிழ்ச்சி கிடைக்கவில்லை. அதன் பிறகு வாழ்வின் மகிழ்ச்சி உடல் சார்ந்த இன்பத்திலே உண்டு என்று எண்ணிய அவர் பலவிதமான தவறுகளை செய்தார், செய்யக்கூடாத தவறுகளை செய்தார். திருமணம் செய்யாமலே குழந்தையை பெற்றெடுத்தது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைக்கு பேர் கொடுக்கப்பட்டது. இந்த இவருடைய இந்த இன்பம் அவருடைய ஆன்ம பசி மற்றும் இதய தேடலான மகிழ்ச்சியை தரவில்லை.
இறுதியாக அவர் கடவுள் பக்கம் திரும்புகிறார். தான் தேடிய அந்த நிறைவு அவரிலே கிடைக்கிறது என்பதை அவர் கண்டுகொள்கிறார். வாழ்வு தரும் உணவாங்கிய கடவுளை தேடி வருபவர்களுக்கு மட்டுமே வாழ்வின் நிறைவுக்கான அந்த பசி தாகம் ஆகவே இருப்பது கிடையாது. எனவே அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் பசியும் தாகத்தையும் எதை கொண்டு நாம் தீர்க்க முயற்சி செய்கிறோம்? இறைவா உண்மை அடையும் வரை எங்களுடைய உள்ளம் நிறைவடைவில்லை என்று அகஸ்தினார் சொன்னது போல, இது இந்த நாட்களிலே நாம் நற்கருணை ஆண்டவரை நாம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த ஆண்டவரை நாம் எந்த உள்ளத்தோடு நாம் வரவேற்கிறோம்? நம்முடைய இல்லங்களிலிருந்து நாம் திருப்பலியிலே நாம் நற்கருணையிலே தகுந்த தயாரிப்போடு நாம் பங்கேற்கிறோமா? இன்று சிறப்பாக திருப்பலி நாம் பங்கேற்கிற பொழுது நற்கருணையுடைய உள்ளாந்த அர்த்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும். ஒவ்வொரு நாளும் நாம் தகுந்த தயாரிப்போடு நற்கருணை ஆண்டவரை நாம் பெற நம்மை நாம் தயார் செய்வோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்குளிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவுமே வேண்டுகின்றோம். பெருமகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீ தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பயன்படுத்தி எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும்
எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இசிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதரணிகளும் மது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிற வராசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கீண்டம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைவுகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆய நீதிநாதன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடை சிதறலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நீயாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தவர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமைக்கும் திரும்ப நீட்டுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் முக்கவுந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீட்டும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென்.
ஆர்ப்பரியின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம், விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இன்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்றே எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முழுந்திறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியில் இருந்து அழைக்கப்பெற்றோர் பேர் பெற்றோர், ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்முடைய காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். Thank you.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மழை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவிழமான மக்களை கனிவுடன் கண்ணோக்கிறளவுமே வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற வீட்டல்களுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மகன் தூயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட நலன்களுக்காக வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடம் நிலைச்சு தள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.